அப்படின்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸு. ஸோ இவங்களை வந்து நேக்டு சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஓப்பன் சீடட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இதில் ஃப்ரூட்டிங் பாடிஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் இவங்களை என்னென்னு சொல்கிறோம், ஓப்பன் சீடட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய மேங்கோ ஃப்ரூட், மற்ற ஃப்ரூட்ஸில் விதை எங்கே இருக்கும், பழத்துக்கு நடுவில் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கு, அது வந்து க்ளோஸ்டு சீடு. ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இதில் சீடு வந்து வெளியே தெரிய வெளியே ஓப்பனாகவே தெரியும். ஏன்னா இதில் வந்து என்ன கிடையாது, ஓவரி மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இவங்களை நேக்கடு சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மைக்கேல் கிரிக்டன்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் இஸ் எ புக் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட் எ ஃபிலிம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் 1993 கால் ஜுராசிக் பார்க். ஸோ அப்போ ஜுராசிக் பார்க் அப்படிங்கிற படம் தான் என்ன வந்துச்சு, கிறிஸ்டன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், அதாவது புக்கு. அந்த புக்கை தான் என்னவா மாற்றிருப்பாங்க அப்படின்னா ஜுராசிக் பார்க் படமாக எடுத்திருக்காங்க. இன் திஸ் ஃபிலிம் யூ மைட் ஹவ் நோட்டிஸ்ட் இன்செக்ட்ஸ் எம்பட்டட் இன் எ ட்ரான்ஸ்பரன்ட் சப்ஸ்டன்ஸ் கால்ட் ஆம்பர் விச் ப்ரிசர்வ்ஸ் த எக்ஸ்டிங்க்ட் ஃபார்ம். வாட் இஸ் ஆம்பர்? விச் குரூப் ஆஃப் பிளான்ட் ப்ரொடியூஸ்ட் ஆம்பர். ஸோ இப்போ இது அந்த படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ மரப்பிசின்குள்ளார ஒரு பூச்சி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த படத்தில் வரும், ரைட்டா? ஸோ இப்போ இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை உருவாக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆம்பர் இஸ் எ பிளான்ட் செக்ரிஷன் விச் இஸ் அன் எஃபிஷியன்ட் ப்ரிசர்வேட்டிவ் தட் டஸ் நாட் கெட் டீக்ரேடட் அண்ட் ஹென்ஸ் கேன் ப்ரிசர்வ் ரிமைன்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்க் லைஃப் ஃபார்ம்ஸ். த ஆம்பர் இஸ் ப்ரொடியூஸ்டு பை பினிட்டஸ் சக்சினிஃபெரா ஏ ஜிம்னோஸ்பம். ஸோ அப்போ ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு தான் என்ன பண்ணுது, இந்த ஆம்பரை ப்ரொடியூஸ் பண்ணுது, ரைட்டா? இன் திஸ் சாப்டர் வி ஷால் டிஸ்கஸ் இன் டீடைல் ஜிம்னோஸ்பம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பம்ஸ் க்ரீக்கில் வந்து ஜிம்னோஸ்னா நேக்டு அப்படின்னு அர்த்தம், ஸ்பெம்மானா சீட்ஸ். ஸோ நேக்டு சீட்ஸ் ஜிம்னோஸ்பம்ஸ் ஆர் நேக்டு சீட் ப்ரொடியூசிங் பிளான்ஸ். தேர் ஆர் டாமினன்ட் இன் த ஜுராசிக் அண்ட் கிரெட்டேஷியஸ் பீரியட்ஸ் ஃப்ரம் மீசோசோய்கரா. ஸோ மீசோசோய்கராவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரெட்டேஷியஸ்லேயும் ஜுராசிக் ரெண்டு பீரியட்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளான்ஸ் வந்து டாமினன்ட். இதுதான் உலகம் பூராவும், வேர்ல்டு அதாவது எர்த்து பூராவும் இருந்த தாவரம் எது அப்படின்னா ஜிம்னோஸ்பம் பிளான்ஸ் தான். அங்கங்கே டெரிடோஃபைட்டுக்கும் சம் ஆல்கேஸும் இருந்தாங்க, ரைட்டா? த மெம்பர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த டெம்பரேட் அண்ட் ட்ரோபிக்கல் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு. அடுத்து இதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஜிம்னோஸ்பம்ஸ் ஆர் எவர் கிரீன், உட்டி ட்ரீஸ் ஆர் ஷப்ஸ், சம் ஆர் லயனஸ் நீட்டம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பம்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், இட்ஸ் அ எவர் கிரீன் உட்டி ட்ரீஸாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது எப்பயுமே க்ரீனாக இருக்கக்கூடியது. அண்டு அதாவது என்ன சொல்லுவோம், ஊசியிலை காடுகளாக இருக்கக்கூடியது. த பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட் அண்ட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். ஸோ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டு தான், இதில் வந்து ரூட்டு ஸ்டெம்மு அண்ட் லீஃப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இதில் இருக்குது. ஏ வெல் டெவலப்டு டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம், ஜிம்னோஸ்பம்ல தான் டேப் ரூட் சிஸ்டம் வருது. அண்ட் கொரலாய்ட் ரூட்ஸ் ஆஃப் சைகஸ் ஹவ் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் வித் ப்ளூ க்ரீன் ஆல்கே இன் பைனஸ். த ரூட்ஸ் ஹவ் மைக்ரோரைசா. ஸோ அப்போ இந்த ரெண்டு பிளான்ட்டு சைகஸ் அண்டு பைனஸ் ரெண்டுமே ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு. சைகஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆர்னமல் பிளான்ட்டு, நம்ம ஈச்ச மரம் மாதிரி இருக்கும். பைனஸ் ட்ரீ அப்படிங்கிறது நம்ம கொடைக்கானல் ஊட்டி போகையில் பார்த்தோன்னா நிறைய பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா கொரலாய்டு ரூட்டு, சைகஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொரலாய்டு ரூட்டு பவள வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் யார் இருக்காங்க அப்படின்னா பேக் ப்ளூ க்ரீன் ஆல்கே இருப்பாங்க. பைனஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோரைசா, இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா வேர்பூஞ்சைகள்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. த ஸ்டெம் இஸ் ஏரியல் எரெக்ட் அண்ட் பிரான்ச்சு ஆர் அன்பிரான்ச்சு வித் லீஃப்ஸ் கேஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏரியல் எரெக்டு, நிலத்துக்கு மேலே நேராக எரெக்டாக இருக்கக்கூடியவங்க. பிரான்ச்சாகவும் இருக்காங்க, அன்பிரான்ச்சாகவும் இருக்காங்க. வித் லீஃப்ஸ் கேர்ஸ் இலை தழும்புகளை உருவாக்கக்கூடியவங்க. இன் கோனிஃபர்ஸ் டூ டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் நேம்லி பிரான்ச்சஸ் ஆஃப் லிமிட்டெட் க்ரோத் டாப் ஷூட் அண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் க்ரோத் லாங் ஷூட்டு. ஸோ இவங்க கோனிஃபர்ஸ் ஊசியிலை காடுகளில் ரெண்டு லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லிமிட்டெட் க்ரோத் பிரான்ச்சு, இன்னொன்று அன்லிமிட்டெட் க்ரோத் பிரான்ச்சு, ரைட்டா? ரெண்டு இருக்காங்க. லீவ்ஸ் ஆர் டைமார்ஃபிக், ரெண்டு விதமான லீஃப் இருக்காங்க. ஃபோலியேஜ் அண்ட் ஸ்கேல் லீவ்ஸ், சாதாரண இலைகள் மாதிரியும் செதில் இலைகளாகவும் இருப்பாங்க, அதுதான் ஸ்கேல் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு ஃபோலியேஜ் லீவ்ஸ் ஆர் க்ரீன், ஃபோட்டோ சிந்தட்டிக் அண்ட் பார்ன் ஆன் பிரான்ச்சஸ் ஆஃப் லிமிட்டெட் க்ரோ, தே ஷோ ஜெராஃபைட்டிக் ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெராஃபைட்டிக் ஃபீச்சர்ஸ், வறண்ட நில தாவரங்களாக வளரக்கூடியவங்க. த ஜைலம் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரக்கிட்ஸ் பட் இன் நீட்டம் அண்ட் எஃபெட்ரா வெசல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஸோ இப்போ இதில் ஜைலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்கிட்ஸ் தான் அதிகம் இருக்காங்க, ஆனால் இதில் நீட்டம் அண்ட் எஃபெட்ரால் வந்து வெசல்ஸும் இருக்காங்க, ரைட்டா? செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட், இதில் வந்து செகண்டரி க்ரோத் அதாவது கட்டையாக மாறக்கூடிய தன்மை தான் செகண்டரி க்ரோத்துன்னு சொல்லுவோம். அது செகண்டரி க்ரோத் இந்த தாவரங்களில் இருக்காங்க. த வுட் மேபி மானோசைலிக்கு அதாவது போகிற சாஃப்ட் மோர் பேரன்கைமா வித் வைடு மெடுலரி ரே, சைகஸ்டில் இருக்க மாதிரி அதாவது தென்னை கட்டை இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பிக்னோசைலிக்கு காம்பேக்ட் வித் நேரோ மெடுலரி ரே, பைனஸ்ட்ரீல இருக்கக்கூடிய சாதாரண வேப்ப மரம் சவுக்கு மரம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்க மாதிரி இருக்கக்கூடிய கட்டை பிக்னோசைக்லிக்கு. அடுத்து வந்து தயார் ஹெட்டிரோஸ்போரஸ், ரெண்டோ ஹேன ஸ்போர்ஸ் வருது. பிளான் மேபி மோனோஷியஸ் பைனஸ் ஆர் டயசிஸ் சைகஸ்.
இப்போ மோனோஷியஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல் கோன் அண்ட் ஃபீமேல் கோன் தனித்தனியாக வரும். டயோசிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே இதில் வரும், ரைட்டா. மைக்ரோஸ்போரஞ்சா அண்ட் மெகாஸ்போரஞ்சா ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆன் மைக்ரோஸ்போரோஃபில் அண்ட் மெகாஸ்போரோஃபில் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மைக்ரோஸ்போரஞ்சா அப்படிங்கிறது மேல் ஸ்போர், அது வந்து பார்த்தோம்னா மைக்ரோஸ்போரோஃபில்லையும், மெகாஸ்போரஞ்சா அப்படிங்கிறது மெகாஸ்போர் அதாவது ஃபீமேல்ஸில் இது மெகாஸ்போரோஃபில்லையும் உருவாகும், ரைட்டா. அடுத்த இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அனிமோஃபிலஸ் பாலினேஷன் இஸ் ப்ரெசன்ட். அனிமோஃபிலஸ் அப்படிங்கிறது அதாவது விண்டு மூலமாக பரவக்கூடியது, காற்றின் மூலமாக பாலினேஷன் நடக்கிறது தான் அனிமோஃபிலஸ் பாலினேஷன். அடுத்து ஃபெர்டிலைசேஷன் இஸ் சைஃபனோகேமஸ் அண்டு போலன் டியூபிஸ் போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியர். ஸோ அப்போ சைஃபனோகேமஸ் அண்டு போலன் டியூப், போலன் டியூப் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆஞ்சியோஸ்பெர்மில் படிக்கிற மாதிரி தான், போலன் டியூப் ஃபார்ம் ஆகிட்டு அந்த போலன் டியூப் வழியாக தான் என்ன ஆகும், போலன் கிரெயின் மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட் எக்கை போய் சேரும், ரைட்டா. பாலி எம்பிரியானி அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் மெனி எம்பிரியோ இஸ் ப்ரெசன்ட்டு, இந்த நேக்டு ஓவியல் டெவலப்ஸ் இன் டு சீட். ஸோ இந்த ஓவியல் தான் என்னவா மாறுது, சீடாக மாறுது. த எண்டோஸ்பம் இஸ் ஹேப்ளாய்டு அண்ட் டெவலப் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன். ஸோ பொதுவாக எண்டோஸ்பம் அப்படிங்கிறது ஆஞ்சியோஸ்பம்ல வந்து பார்த்தோன்னா ட்ரிப்ளாய்டாக இருக்கும், அதாவது த்ரீ இன் நேச்சுரலில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஹேப்ளாய்டு நேச்சுரில் தான் இருக்காங்க. அடுத்து த லைஃப் சைக்கிள் ஷோஸ் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். இதில் ஸ்போரோஃபைட்டி ஃபேஸ் இஸ் டாமினன்ட் அண்ட் கேமிட்டோஃபைட்டி ஃபேஸ் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. ஸோ இப்போ நம்ம ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம் எடுத்துகிட்டாலே ஸ்போரோஃபைட்டிக் தான், டெரிடோஃபைட்லேருந்தே ஸ்போரோஃபைட்டு தான் என்னது டாமினன்ட் ஃபேஸு. இதில் சம் ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பான் 1965 கிளாஸ்ஃபைட் ஜிம்னோஸ்பம் இன்ட்டு த்ரீ கிளாஸஸ், ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா த்ரீ கிளாஸஸ் 9 ஆர்டர்ஸ் அண்ட் 31 ஃபேமிலிஸு. இந்த கிளாஸஸ் இன்க்ளூடு சைக்கடாப்சிடா, கோனிஃபெராப்சிடா, நீட்டாப்சிடா அப்படின்னு மூணு வகையில் இருக்காங்க, ரைட்டா. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒன்று டாக்ஸஸ் இன்னொன்று ஜிங்கோ, இது ரெண்டுமே வந்து ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு தான், ரைட்டா. தென் அடுத்து கம்பாரிசன் ஆஃப் ஜிம்னோஸ்பம் வித் ஆஞ்சியோஸ்பம். ஆஞ்சியோஸ்பமோட அதை கம்பாரிசன் பண்ணும்போது ஜிம்னோஸ்பம்ஸ் ரிசம்பிள் வித் ஆஞ்சியோஸ்பம் இந்த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஜிம்னோஸ்பம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பம்ஸ் ப்ரெசன்ஸ் ஆல் வெல் ஆர்கனைஸ்டு பிளான் பாடி விச் இஸ் டிஃப்ரென்ஷியட் இன்ட்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப். ரெண்டு பிளான்ட்டுமே ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப் இருக்காங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் கேம்பியம் இன் ஜிம்னோஸ்பம் அண்ட் டைகாட்லிடன்ஸ். ஸோ அப்போ கேம்பியம் ஜிம்னோஸ்பம்லேயும் இருக்காங்க, டைகாட்லிடன்லேயும் இருக்காங்க. ஃப்ளவர்ஸ் இன் நீட்டம் ரிசம்பிள் த மேல் ஃப்ளவர் ஆஃப் ஆஞ்சியோஸ்பம். த ஜைகோட் ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் ஸ்போரோஃபைட்டு. ஸோ அப்போ ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர் மாதிரியே நீட்டத்துலேயும் இருக்காங்க, அதான் நீட்டம் அப்படிங்கிறது ஜிம்னோஸ்பம் பிளான்ட்டு. அதே மாதிரி ஜைகோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போரோஃபைட்டினுடைய ஃபஸ்ட்டு செல் என்ன தான், ஜிம்னோஸ்பம்லேயும் ஜைகோட்டு தான், இதுலேயும் வந்து ஜைகோட்டு தான். ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டகமெண்ட் அரௌண்ட் த ஓவியல், ஓவியலை சுற்றி இன்டகமெண்ட் இருக்கிறது ரெண்டுலேயுமே இருக்குது, அதாவது ஜிம்னோஸ்பம்லேயும் இருக்குது ஆஞ்சியோஸ்பம்லேயும் இருக்குது. போத் பிளான்ட் குரூப்ஸ் ப்ரொடியூஸ் சீடு, ரெண்டுமே விதைகளை உற்பத்தி செய்யக்கூடியது. அடுத்தது போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மேல் நியூக்ளியஸ் இன் போத், அதாவது ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் ரெண்டுலேயுமே போலன் டியூப் ஃபார்மேஷன் இருக்கும், அதாவது போலன் அப்படிங்கிறது மகரந்தம் இல்லையா. ஸோ அதனுடைய போலன் டியூப் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷன் போல் நடக்கூடிய ஈவெண்ட்டு. ஸோ இது ரெண்டுலேயுமே இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் யூஸ்டில், ரெண்டுலேயுமே என்ன வாஸ்குலர் திசிசஸ் யூஸ்டில் இருக்குது, அதாவது ரிங் அரவுண்ட் த பித்து அது மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இதனுடைய டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே நமக்கு டேபிளில் கொடுத்துருக்காங்க, இப்போ சொன்னது தான் இங்கே எல்லாமே இருக்கும். அதாவது இது சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது டிஃப்ரென்சஸ். இப்போ டிஃப்ரென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் அண்டு ஆஞ்சியோஸ்பம் ரெண்டினுடைய டிஃப்ரென்சஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் வெசல்ஸ் இங்கே ஆப்சன்ட்டு, ஆஞ்சியோஸ்பமில் வெசல் ப்ரெசன்ட்டு. ஆனால் சம் ஜிம்னோஸ்பமில் என்ன இருக்குது, வெசல் இருக்குது எக்ஸப்ட் நீட்டெயில்ஸ், நீட்டம்னு சொன்னோம் இல்லையா அந்த தாவரங்களில் வெசல்ஸ் இருக்குது. ஃப்ளோயம் லேக்ஸ் காம்பானியன் செல்ஸ், இங்கே ஃப்ளோயத்தில் காம்பானியன் செல் இல்லை, இங்கே காம்பானியன் செல் இருக்குது. இங்கே ஓவியூல்ஸ் ஆர் நேக்டு, இங்கே ஓவியூல்ஸ் என்க்ளோஸ்டு வித் இன் த ஓவரி. விண்டு பாலினேஷன், இங்கே வந்து பார்த்தோன்னா இன்செக்ட்டு விண்டு வாட்டர் அனிமல் நல்லா டைப் ஆஃப் பாலினேஷன்ஸ் இங்கே இருக்குது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் ஆப்ஷன், அதனால தான் அங்கே எண்டோஸ்பம் வந்து பார்த்தோன்னா ஹேப்ளாய்டில் இருக்குது, இங்கே டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ரெசென்ட்டு, அதனால தான் எண்டோஸ்பம் இங்கே வந்து ட்ரிப்ளாய்டில் இருக்கும். எண்டோஸ்பம் ஹேப்ளாய்டு, இங்கே எண்டோஸ்பம் ட்ரிப்ளாய்டு. ஃப்ரூட் ஃபார்மேஷன் இங்கே கிடையாது, இங்கே ஃப்ரூட் இருக்குது. ஃப்ளவர்ஸ் கிடையாது, இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஜிம்னோஸ்பம் அண்டு ஆஞ்சியோஸ்பம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்டு அண்டு யூசஸ் இங்கே இருக்குது. ஸோ இது நிறைய இருக்குது, நீங்கள் பார்த்துருங்க. நான் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கல இதை நடத்துகிறேன், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தோன்னா பேலியோ பாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. பேலியோ பாட்டனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தொல்பொருள்
அதை பற்றி படிக்கிறது தான், அதாவது தொல்லுயிர் தாவரங்கள் அதை பற்றி படிக்கிறது தான் பேலியோபாட்னின்னு சொல்லுவோம். இன் இந்தியாவில் த நேஷனல் வுட் ஃபாசில் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் திருவக்கரை, ஏ வில்லேஜ் ஆஃப் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ஆஃப் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த பார்க் கண்டெயின்ஸ் பெட்ரிஃபைடு வுட் ஃபாசில்ஸ் அப்ராக்சிமேட்லி 20 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஸோ இங்கே பாறையாக மாறின கட்டைகள் அந்த தாவரங்கள் இருக்குது. எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருந்தது, 20 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னால் இருந்த கட்டை இப்போ என்னவோ மாறி இருக்கு, பெட்ரிஃபைடு கல்லாக மாறி இருக்கு. த டேர்ம் ஃபார்ம் ஜெனிரா இஸ் யூஸ்டு டு நேம் த ஃபாசில் பிளான்ட்ஸ் பிகாஸ் த ஹோல் பிளான்ட் இஸ் நாட் ரெக்கவர்ட் அஸ் ஃபாசில்ஸ், இன்ஸ்டீட் ஆர்கன்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்டென்ட் பிளான்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் இன் த ஃபிராக்மெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே ஃபாசில்ஸ் வந்து ஃபார்ம் ஜெனிரா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாசில் பிளான்ட்ஸ் இங்கே ஹோல் பிளான்ட்டுமே நமக்கு ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ எங்கே என்ன தான் கிடைக்கும், ஆர்கன்ஸாக கிடைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பார்ட்ஸாக கிடைக்கலாம், ரைட்டா. ஷிவாலிக் ஃபாசில் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ், மாண்ட்லா ஃபாசில் பார்க் மத்திய பிரதேஷ், ராஜ்மஹால் ஹில்ஸ் ஜார்க்கண்டு, அரியலூர் தமிழ்நாடு ஆர் சம் ஆஃப் த ஃபாசில் ரிச் சைட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ இங்கே ஃபாசில்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய இடங்கள்னால் இந்தியாவில் இந்தந்த ரீஜன்ஸ் தான். சம் ஆஃப் த ஃபாசில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளான்ட் குரூப்ஸ், ஒன்று வந்தோம்னா ஃபாசில் ஆல்கேயில் வந்து பார்த்தோன்னா பேலியோபரெல்லா, டைமார்ஃபோசைஃபன், ஃபாசில் பிரேஃபைட்னு எடுத்துகிட்டோன்னா நைடேட்டா, ஹெப்பாட்டிசைட்ஸ், மசைட்ஸ், ஃபாசில் டெரிடோஃபைட் அப்படின்னா குக்சோனியா, ரைனியா, பராக்வந்தியா, கலாமைட்டிஸ், ஃபாசில் ஜிம்னோஸ்வம்ல மெடுலோசா, லெப்பிடோகார்பன், வில்லியம் ஜூனியா, லெப்பிடோடென்ட்ரான், ஃபாசில் ஆன்ஜியோஸ்வம்ல அராக்கேந்தஸ், ஃபர்குலா. ஸோ இவங்களாம் வந்து பார்த்தோன்னா சம் ஆஃப் த ஃபாசில் பிளான்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ஆன்ஜியோஸ்பம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், நம்ம வீடுகள்கிட்ட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் ஆன்ஜியோஸ்பமிக். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் ஸ்பெர்மோட்டோஃபைட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? அதாவது கேரக்டரிஸ்டிக் ஒன் ஆஃப் த ஸ்பெர்மோட்டோஃபைட் கால்டு ஜிம்னோஸ்பம்ஸ் வேர் டிஸ்கஸ்டு. இப்போ ஸ்பெர்மோட்டோஃபைட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடு பிளான்ட்ஸ் வேரிங் ஓவியூல்ஸ் என்க்ளோஸ்ட் இன் ஏ ப்ரொடெக்டிவ் கவர் கால்டு ஓவரி. ஸோ இங்கே ஓவரியோடு இருக்கக்கூடியது என்க்ளோஸ்டு. அப்போ இது என்னென்னு சொல்கிறோம், க்ளோஸ்டு சீடடு பிளான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதை தான் ஆன்ஜியோஸ்பம்ஸ்னு சொல்லுவோம். தே கான்ஸ்டியூட் மேஜர் பிளான்ட் குரூப் ஆஃப் அவர் எர்த் அண்ட் ஆர் அடாப்டட் டு த டெரஸ்ட்ரியல் மோட் ஆஃப் லைஃப். ஸோ இவங்க ஃபுல்லாக எங்கே இருக்காங்க, டெரஸ்ட்ரியல் நிலத்தில் வாழ்கிறாங்க, நீரில் சில ஃபார்ம்ஸ் இருக்குது. திஸ் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்பேர்டு டூரிங் த இயர்லி க்ரெட்டேஷியஸ் பீரியட் 140 மில்லியன் இயர்ஸ் எகோ அண்ட் டாமினேட்ஸ் த வெஜிடேஷன் ஆன் ஏ குளோபல் ஸ்கேல். ஸோ 140 மில்லியன்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் இந்த பிளான்ட்டை வந்து பூமியில் என்ன இருக்காங்க, டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்போரோஃபைட் இஸ் த டாமினன்ட் ஃபேஸ் அண்ட் கேமிட்டோஃபைட் இஸ் ஹைலி ரெடியூஸ்டு. ஏன்னா இதில் வந்து பார்த்தோம்னா போலன் டியூப் ஃபார்மேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிற வரைக்கும் தான், ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா அது வந்து ஸ்போரோஃபைட்டிக்காக மாறிடும். இப்போ சாலியன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் வெல் டெவலப்டு. ஜிம்னோஸ்பம்ல பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் இங்கேயும் நிறையா வரும். ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கோன், அங்கே ஜிம்னோஸ்பம்ல கோன் வரும், இங்கே ஃப்ளவர்ஸ் வரும். ஓவியல் ரிமைன்ஸ் என்க்ளோஸ்ட் இந்த ஓவரி, போலன் டியூப் ஹெல்ப்ஸ் இந்த ஃபெர்டிலைசேஷன், ஸோ வாட்டர் இஸ் நாட் எசென்சியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா டெரிடோஃபைட் வரைக்கும் வாட்டர் இஸ் எசென்ஷியல், ஆனால் இங்கே என்ன கிடையாது, வாட்டர் எசென்ஷியல் கிடையாது. டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ரெசன்ட், த எண்டோஸ்பம் இஸ் ட்ரிப்ளாய்டு. ஆன்ஜியோஸ்பம்ஸ் ஆர் ப்ராட்லி கிளாஸ்ஃபைட் இன்ட்டு டூ கிளாஸஸ், நேம்லி டைகாட்லிடன் அண்டு மோனோகாட்லிடன். இப்போ டைகாட்லிடன் அப்படின்னா விதை முளைக்கும் போது ரெண்டு இலையா வருது இல்லையா, ஸோ அது வந்து டைகாட்லிடன். அதே ஒரே ஒரு இலையா வந்துச்சுன்னா அது மோனோகாட்லிடன், ரைட்டா? ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைகாட்லிடன்ஸ் அண்டு மோனோகாட்லிடன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா டைகாட்லிடன் மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர், ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்கும், ப்ரெசன்ஸ் ஆஃப் டூ காட்லிடன்ஸு, ப்ரைமரி ரூட் ரேடிக்கலு, பர்சிஸ்ட் ஆஃப் டேப் ரூட்டு, ஃப்ளவர்ஸ் டெட்ராமீரஸ் ஆர் பென்டாமீரஸு, ட்ரைகால்பேட்டு, அதாவது மூணு ஃபெர்ரோஸ் இருக்கும் போலனில் வந்து பார்த்தோம்னா. இதெல்லாம் வந்து மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். அனாட்டமிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ரிங் இன் ஸ்டெம். ஸோ இங்கே எப்படி இருக்காங்க, ரிங் அரவுண்ட் த பித்து, பித்தை சுற்றி ரிங் மாதிரி இருக்காங்க. வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஓப்பன், இங்கே ஓப்பன் வாஸ்குலர் பண்டில் இருக்காங்க, அதாவது கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட். செகண்டரி க்ரோத்து இங்கே இருக்காங்க, செகண்டரி க்ரோத் இஸ் ப்ரெசன்ட். அடுத்து மோனோகாட்லிடனுடைய மார்ஃபாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேரலல் வீனேஷன், லீஃபில் பேரலல் வீனேஷன், ப்ரெசன்ஸ் ஆஃப் சிங்கிள் காட்லிடன் அண்டு ரேடிக்கல் டஸ் நாட் பர்சிஸ்ட் அண்டு ஃபைப்ரஸ் ரூட் இஸ் ப்ரெசன்ட். அங்கே வந்து டேப் ரூட் சிஸ்டம், இங்கே ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். ஃப்ளவர்ஸ் ஆர் ட்ரைமீரஸ், ட்ரைமீரஸ் அப்படின்னா மூணு இதழ்களோடு இருக்கும், ஏன்னா அதனுடைய அடுக்குகளாக இருக்கும். மோனோகால்பேட் ஒரே ஒரு ஃபர்ரோ தான் இருக்கும் போலனில். ஸோ இதெல்லாம் வந்து மார்ஃபாலஜிக்கல். அனாட்டமிக்கல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட் இன் த ஸ்டெம். ஸோ அப்போ கார்டெக்ஸில் வந்து பார்த்தோன்னா வாஸ்குலர் பண்டில் என்ன இருக்கும், ஸ்கேட்டர்டாக இருக்கும், அதனால தான் இதை ஸ்கேட்டர்டு வாஸ்குலர் பண்டில்னு சொன்னோம். வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர் க்ளோஸ்டு, அதாவது கேம்பியம்,
ஆப்சண்ட், அதாவது செகண்டரி க்ரோத் வந்து இங்கே ஆப்சண்ட்டில் தான் இருக்குது, ரைட்டா? தென் கரண்ட் ஆஞ்சியோஸ்பம் ஃபைலோஜெனிக் குரூப் ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் டஸ் நாட் ரெகக்னைஸ் டைகாட்ஸ் அஸ் ஏ மோனோஃபைலட்டிக் குரூப். ஸோ இந்த ஏபிஜி சிஸ்டம் அப்படிங்கிறது டைகாட்டை வந்து என்ன பண்ணல, மோனோஃபைலட்டிக் குரூப்பாக ரெகக்னைஸ் பண்ணல. பிளான்ட்ஸ் தட் ஆர் ட்ரெடிஷ்னலி கிளாஸிஃபைட் அண்டர் டைகாட்ஸ் ஆர் டிஸ்போஸ்ட் இன் செவரல் கிளாட்ஸ் சச் அஸ் இயர்லி மேக்னோலிட்ஸ் அண்டு யூ டைகாட்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். டைகாட்டே வந்து என்ன பண்ணுறோம், இயர்லி மேக்னோலிட்ஸ்னும் நியூ டைகாட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஏபிஜி சிஸ்டத்துப்படி, ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த செகண்ட் சாப்டர் வந்து முடியுது, பிளான்ட் கிங்டம் நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் லெசன் வந்து அடுத்த கிளாஸஸில் பார்ப்போம், ஓகேவா? தேங்க்யூப்பா.